ஆச்சி குளோப் ஜாமுன் வழங்கும் மணிச்செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. சிறப்பு காவல் இளைஞர் படை உருவாக்கப்படும் என்ற அரசின் அறிவிப்புக்கு திமுக தலைவர் கருணாநிதி எதிர்ப்பு. தீப ஒளி திருநாளை முன்னிட்டு வரும் ஞாயிறன்று நியாய விலை கடைகள் திறக்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதிகள் 3 பேர் நிரந்தர நீதிபதிகளாக நியமனம், நாளை பதவியேற்பு. ஆர்எஸ்எஸ் நிர்வாகி தாக்கப்பட்டதை கண்டித்து மேட்டுப்பாளையத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்திய 2000 பேர் கைது. தங்கம் விலையில் இன்று பவுனுக்கு 16 ரூபாய் உயர்வு, 1 பவுன் அணிகலன் தங்கம் 23,528 ரூபாய்க்கு விற்பனை. திருவண்ணாமலை தனியார் மருத்துவமனையில் குழந்தை திருட்டு, கடந்து சென்ற பெண்ணுக்கு வலைவீச்சு. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகள் கொள்ளை. தூத்துக்குடி அண்ணா நகரில் சொத்து தகராறு, பாட்டியை வெட்டி கொன்ற பேரனை கைது செய்தது காவல்துறை. ஆப்கானிஸ்தானில் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் நடந்த குண்டுவெடிப்புகளில் 18 பேர் உயிரிழப்பு. அசாருதீனுக்கு விதிக்கப்பட்ட வாழ்நாள் தடையை நீக்குவது குறித்து இந்திய மட்டைப்பந்து வாரியம் ஆலோசனை. ஆச்சி குளோப் ஜாமுன் வழங்கிய மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சூ.